Hi friends, welcome to my channel. In this video, we will see how to make a Milagai Chutney. This is how to make a Milagai Chutney. This is how to make a Milagai Chutney. This is how to make a Milagai Chutney. So, Milagai Chutney. So, particular stage in the Nala, so Paduchit, the chutney sailan kagan at the chirke, and color pakamba the paranala fresh shark. Either calm, lemon, and naked, and nil over the alasiklam upon the Monday the Nalam and the Mirilla and the room. Ipo the one then alasutta mana tanilla, clean paniclam, third chit the clam, ira than maila the alavak. Ning a third chit, congenera on the fan lakota vichilkilam, upon the ira than mairakada. இப்போ இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இங்க கடாயில வந்து ஒரு 2 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 20 ல இருந்து 25 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கங்க. கூடவே 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில வதக்கிக்கங்க. அதுக்கு அப்புறமா எலுமிச்சை பழம் சைஸ் அளவுக்கு புளி இதவும் வந்து ஒரு நிமிஷத்துக்கு எண்ணெயில நல்லா வதக்கி தனியா எடுத்து வெச்சுக்கலாம். இப்போ நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம் இத வந்து 2 நிமிஷத்துக்கு லோ ஹீட்ல நல்லா வதக்கிக்கங்க இந்த மாதிரி எண்ணெயில வதக்கறதுனால இதல இருக்கிற தண்ணியும் வந்து நல்லா ஃபுல்லா வந்து அப்சார்ப் ஆயிடும் கலர் பாருங்க பாக்கும்போது எப்படி இருக்கு அட்ராக்டிவா So, இப்போ இதவும் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா தனியா ஒரு பிளேட் எடுத்து மாத்திக்கலாம் இது நல்லா ஆறனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா அரைச்சுக்கலாம் இது அரைக்கும்போது தண்ணி எதுமே சேர்க்க கூடாது நீங்க வந்து இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயே சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கங்க இப்போ அதே கடாயில இன்ன ஒரு 2 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கறேன் இதல ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கங்க கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மிளகாய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சோ ஃப்ளேம் வந்து லோ ஹீட்ல வெச்சிட்டு சேர்த்துக்கங்க இல்லனா அடிபிடிச்சிடும் இது வந்து ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷம் வரைக்கும் கை விடாம கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருங்க நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற சட்னியை விட இந்த சட்னிக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும் அதனால நடுல ஒரு 2 3 டேபிள்ஸ்பூன் எக்ஸ்ட்ராவா வந்து எண்ணெய் சேர்த்துக்கங்க சோ இப்போ இந்த மாதிரி வந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஸ்டேஜ்ல வந்து இந்த சட்னியோட கலரே வந்து மாறிடும் சோ அந்த சமயத்துல வந்து நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறனதுக்கு அப்புறமா ஏர்டைட் கண்டெய்னர்ல சேர்த்துட்டு நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கலாம் இப்போ சூப்பரான நல்ல காரசாரமான மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு என் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க என் சேனலுக்கு நியூவா வந்தீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி